பாப்பு கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 3.4 பள்ளிகளுக்கிடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் 24 கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத பள்ளிகளுக்கிடையான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் எத்தனை 24 மொத்த பரிசுகள் என்ன 24 பரிசுனாலே என்னடா கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் அப்படிதானே கொடுப்பாங்க ரைட் இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்ல மூணு பிரைஸ் ஆனா இங்க நம்ம இந்த இதுல வந்து மூணு வேரியபிள் மூணு மாறிகளை கொண்ட சமன்பாடுன்னு தெரியும் அதனால கண்டிப்பா மூணு பிரைஸ் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் அதனால 24 அடுத்து பாருங்க மொத்தமாக 56 புள்ளிகள் எதுல தனிநபர் போட்டிகளில் 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சோ ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து முதலிடம் பெறுபவர்களுக்கு 5 புள்ளிகளும் இரண்டாம் இடம் பெறுபவர்களுக்கு 3 புள்ளிகளும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு 1 புள்ளியும் அளிக்கப்படுகிறது அப்ப இந்த 56 இங்க ஷேர் ஆகுது ரைட்டுங்களா ரைட்டா ரைட்லியா ஆனா இது வரணும் நான் சமன்பாடு வரும்போது விளக்கமா சொல்றேன் அடுத்து மூன்றாம் இடம் கவனி மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் இடம் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் அப்ப XYZ யார வைக்கணும் இங்க இருக்குது பாருங்க மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்திருக்குதா முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எனில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காணுங்க அப்ப எதை XYZ ஆ வைக்கணும்னா இந்த கேள்விய படிச்சா புரிஞ்சிருச்சு அப்ப என்னது முதலிடம் புரியுதுங்களா பெறுபவர்களின் எண்ணிக்கை என்னடி கண்டு வைக்கணும் பதில் சொல்லிரணும் பெறுபவர்களின் எண்ணிக்கை என்னது வெரி குட் எக்ஸ் இங்க எண்கன் போடுறது போல மூணையும் எழுதிட்டு ஒட்டுக்கா போட்டுக்கலாம் முதலிடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் அடுத்தது என்ன கண்ணு சொல்லுங்க வெரி குட் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதிட்டு இருக்கிறேன் இரண்டாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை இதெல்லாம் நான் எழுதி பேஸ்ட் பண்ணிட்டு செய்யலாம் ஆனா வகுப்பு நடத்துற மாதிரியே இருக்கணும் இன்னொன்னு பரீட்சையில நீ எப்படி எழுதணும்ன்றதுனாலதான் மிஸ் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வீடியோல செஞ்சு காட்டுற இரண்டாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை என்னது ஒய் அடுத்தது என்னது கடைசியா மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை நடிகனே மூன்றாம் தெரியலனாலும் ஸ்பெல்லிங் தெரியலனா அதுல எல்லாமே இருக்குது பெறுபவர்களின் எண்ணிக்கை அதனால உடனே தமிழ் தெரியாது எழுத்து பிழை வரும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தொடக்கத்துல எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறது எல்லாம் மாறிடும் எண்ணிக்கை இசட் எங்க இந்த எங்க போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இப்ப இதை அசியூம் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது நல்லா கவனி ஃபர்ஸ்ட் இதை எடுக்கலாம் பள்ளிகளுக்கு இடையே ஒரு தலைகளை பொடியில் மொத்த பரிசுகள் மொத்த பரிசு என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மொத்த பரிசுகள் எவ்வளவு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 54 இது ஃபர்ஸ்ட் சமன்பாடு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட்டா அடுத்தது பாருங்க இப்ப எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ்ன்றது முதல் பரிசு பெறுபவருடைய எண்ணிக்கை இவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க 5 பாயிண்ட் அப்ப 5 பெருக்கல் எக்ஸ் ஒருத்தருக்கு 5 புள்ளினா எக்ஸ் நம்பர் ஆஃப் பேருக்கு எத்தனை புள்ளி அடுத்தது பிளஸ் ஒய் வந்து இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் எத்தனை புள்ளி கொடுக்குறோம் 3 அப்ப 3ஆல பெருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் 3 புள்ளி அப்ப இரண்டாம் பரிசு பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்ன ஒய் அப்ப என்னது 3 பெருக்கல் ஒய் அடுத்தது இசட் அவங்களுக்கு எத்தனை புள்ளி 1 புள்ளி அதனால 1 பெருக்கல் இசட் இசட்டே தான் மொத்த புள்ளிகள் எவ்வளவு நீ கண்ணு 56 சரியா அப்ப இது எத்தனாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு இது எத்தனாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு இந்த சமன்பாடுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்பர்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும் அடுத்தது பாருங்க மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் Z ஈக்குவல் டு எழுதலாண்டிக்கனா அதை இப்படி எழுதுனா கொஞ்சம் உனக்கு
தெளிவா இருக்கும். அவ்வளவுதான். x plus y equal to z. மூணு சமன்பாடு வந்துருச்சா, எத்தனை மாறிகள், மூன்று மாறிகள், எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது மாறிகள், அதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? இப்ப இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட்ன்றதை இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப என்னது, என்னன்னு எழுதிக்கலாம். நம்ம மூன்றை, சமன்பாடு மூன்றை ஒன்றில் பிரதியிட, புரியுதுங்களா? ஈக்குவேஷன் த்ரீய ஈக்குவேஷன் ஒன்னுல சப்ஸ்டிட் பண்ணும். என்ன ஆக்சுவலா x plus y plus z ஐயோ 54 54 24 டி சொல்லலாம். என்னடாக்கனா 24, வெரி சாரி டி சொல்லலாம். என்னது 24, வெரி சாரி 24. இப்ப இந்த x plus y தானே கொடுத்துருக்கு. இந்த x plus y ன்னு இருக்கிற இடத்துல எதை போட்டுக்கலாம் நம்ம, z. சோ z plus z equal to 24. அந்த ரெண்டை இப்படி போடுங்க, இப்படி போட்டீங்கன்னா சாதாரண ரெண்டு போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அடுத்தது 2 z, z plus z என்னது 2 z, 2 z equal to 24. அப்ப z equal to 24/2. அப்ப என்னது z equal to 1 2 2 2 4. z இன் மதிப்பு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? தெரியல. அடுத்து இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் எடுத்துக்கலாமா? இதுல நல்லா கவனிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்றது. இசட்டினுடைய மதிப்பு இப்ப நமக்கு தெரியும், புரியுதுங்களா? ஒண்ணு அப்படி செஞ்சுக்கலாம், இல்ல இசட்ட நல்லா கவனி. இசட்டினுடைய மதிப்பு என்னது நமக்கு தெரியும், அதனால இசட்டினுடைய மதிப்பை வச்சு நம்ம இந்த சமன்பாடை நம்ம மாத்திக்கலாம், புரியுதுங்களா? இப்ப இது என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 24. x plus y plus z equal to 24. இப்ப இதுல z இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம, x plus y plus 12 equal to 24. அப்ப என்ன வருது நமக்கு, x plus y equal to, புரியுதுங்களா, என்ன வரும், 24 கழித்தல் 12. அப்ப x plus y equal to 12. 4ல 2 போச்சுனா 2, 2ல 1 போச்சுனா 2. x plus y equal to 12 வந்துருச்சா? அதே மாதிரி இதையும் மாத்தலாமா? என்னது, 5x plus 3y plus z equal to 56. ரைட்டா? 5x plus 3y என்னடி கண்டு போடணும், வெரி குட், 12 equal to 56. என் கூடவே சொல்லிட்டு வா, முடிஞ்சா செய்யுங்க, செஞ்சுட்டு பாஸ் போட்டுட்டு செஞ்சுட்டு ஆன்சர் ரைட்டான்னு பாருங்க. 56. இந்த பிளஸ் 12 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் 12. அப்ப என்ன வரும், 5x கூட்டல் 3y ஈக்குவல் டு 6ல 2 போச்சுன்னா 4, 5ல 1 போச்சுன்னா 4. இப்ப முதல் சமன்பாடு இப்படி மாறிடுச்சா, x plus y ஈக்குவல் டு 12 மாறிடுச்சா, மாறலையா? அடுத்தது இது என்னது, 5x plus 3y equal to 44. வேணும்னா சமன்பாடு நம்பரை மாத்திக்கோங்க, இல்ல 1 2 கூட வச்சுக்கலாம். இது என்னன்னு வச்சுக்கலாம், சமன்பாடு 4. இது என்னன்னு வச்சுக்கலாம், சமன்பாடு 5. ரைட்டா? ஆக்சுவலா முதல் சமன்பாடே தான் இது, புரிதலுக்காக. ஏன்னா இரண்டு மாறிகளை கொண்டதுனால நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இப்ப இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணணும், புரியுது? அடிக்கணும் ஏதாவது ஒண்ணு. இப்ப 5னா 5 எடுத்துக்கோ, 3னா 3 எடுத்துக்கோ. நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 சின்னதா இருக்கறனால அதால பெருக்கிக்கிறப்ப நாலாவது சமன்பாடை எதோட பெருக்கிக்கலாம், வெரி குட், 3ஆல பெருக்குறோம். அப்ப என்ன வரும், 3x plus 3y equal to 3 2 6 or 3 3 வந்துருச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்தது என்னது, இது அஞ்சாவது சமன்பாடு, அப்படியே எழுதிக்கிறோம். இங்க என்னது, 5x plus 3y equal to 44. சரிங்களா? இப்ப இதை என்ன பண்ணணும், கூட்டணுமா கழிக்கணுமா? கழித்தல். இது என்னடி, கழித்தல், புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், குறிய மாத்தணும். இது என்னது, கழித்தல். இது என்னது, கழித்தல். இது என்னது, கழித்தல். மைனஸ் பிளஸ் வந்து கூட்டல் எதிர்மறை, கூட்டல் எதிர்மறை. இப்ப 3x minus 5x, அப்ப என்னடி கண்ணு வரும்,
மைனஸ் 2x ஏனா குறிகள் மாறி வந்தா கழிக்கணும் 5ல 3 போச்சுனா 2 இப்போ 5x க்கு நேரா என்ன குறி இருக்குது மைனஸ் குறி அப்ப மைனஸ் 2x இங்க பிளஸ் 3y இங்க மைனஸ் 3y அப்ப இது கேன்சல் ஆயிடும் ஈக்குவல் டு 44ல இருந்து 36 கழிக்கணும் 40ல இருந்து 36 கழிச்சா என்ன வரும் 4 இங்க ஏற்கனவே என்ன இருக்குது 4 அப்ப என்னடா கண்ணா வரும் 8 என்ன 8 மைனஸ் 8 ரைட்டா ரைட் இல்லையா அப்ப இங்க மைனஸ் இருக்கா அப்ப இந்த மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இந்த மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அதாவது ரெண்டு பக்கமுமே மைனஸ் ஒன்னால பெருக்குறோம்னு வெச்சிட்டாலும் சரி அப்ப என்ன வரும் 2x 8 அப்ப x 8 பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும் வெரி குட் வகுத்தல்ல வரும் அப்ப x 1 2 4 2 8 அப்ப x என்ன அடி கண்ணு 4 ரைட்டா இப்போ இந்த x 4 அப்படிங்கறத நம்ம சமன்பாட்டல பிரதியிடலாம் எந்த சமன்பாட்டல பிரதியிடலாம் இதுல இப்ப பிரதியிடலாமா x 4 ஐ எதில் பிரதியிட 4 இல் பிரதியிட ரைட்டுங்களா அப்ப என்னது x plus y equal to 12 x இருக்கட்டல என்ன போடுறோம் 4 4 கூட்டல் y equal to 12 அப்ப y equal to 12 இந்த plus 4 இந்த பக்கம் போனா minus 4 அப்ப y equal to என்ன அடிக்கணு 8 சரியா சரி இல்லையா இப்ப x equal to y equal to z equal to எழுத கூடாது என்னன்னு கேட்டிருக்காங்க முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை என்ன இல்ல அப்படியே கூட எழுதலாம் முதலிடம் இது கொஞ்சம் வேகமா எழுதிக்கிறேன் பெற்றவர்களின் எண்ணிக்கை சொல்லுங்க ஆன்சர் எண்ணிக்கை என்ன x பிராக்கெட்ல ஈக்குவல் எவ்வளவு 4 அடுத்து என்னது இரண்டாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய பகுதின்றதுனால பொறுமையா சொன்னேன் இது என்னது ஒய் எவ்வளவு அடிக்கணும் ஒய் 8 புரியுதா புரியலையா அடுத்தது மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை இசட் எவ்வளவு இசட் ஈக்குவல் டு 12 ரைட் அடிக்கணும் இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படியே கூட எழுதலாம் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை என்னது 4, 8 மற்றும் 12 ஆகும் இப்படியும் எழுதலாம் ரைட்டுங்களா இந்த காண்க மட்டும் கிடையாது அவ்வளவுதான் இந்த காண்க மட்டும் கிடையாது முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 4, ஆனா கரெக்டா எழுதணும் முதலுக்கு 4 இரண்டாமுக்கு 8 மற்றும் 12 புரியுதா முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முறையே முறையேன்னு மாத்திக்கோ ஏன்னா முறையேன் போட்டாதான் என்னது ரெஸ்பெக்டிவ்லின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல புரியுதா புரியலையா முறையேனாதான் இது மாறாது முதலுக்கு 4 ரெண்டாவதுக்கு 8 மூணாவதுக்கு 12 வரும் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா வெரி குட்